ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஈவினிங். இன்றைக்கி என்ன பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மதியம் லஞ்சுக்கு இன்றைக்கி என்ன பண்ணுறோம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாங்க. அதுக்கு முன்னாடி பப்பாளி நேற்று வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம், வெஜிடபிள்ஸ்லாம் கொஞ்சம். அதில் பப்பாளி பார்த்தீங்கன்னா நேற்று தான் வாங்கிட்டு வந்தேன், ரொம்ப பழுத்துருச்சு பார்த்தீங்கன்னா. அதையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டு நல்ல பீஸ் எல்லாம் எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிடலாம், மீதி இருக்கிற பீஸ் எல்லாம் சாப்பிட்டு அதுக்கப்புறமா லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து கட் பண்ணிகிட்ருக்கிறேன். பப்பாயை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது, விலையும் ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். எப்பயுமே கிலோ பார்த்தீங்கன்னா 20 and 25 ருபீ கிலோ தான் இருக்கும் எப்பயுமே. ரொம்ப கனிஞ்சிருச்சு பழம். எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு அடுத்ததாக லஞ்சுக்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். இன்றைக்கி என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வாழைப்பூ வாங்கிட்டு வந்திருந்தேன், அதை வந்து அப்படியே ஃப்ரை பண்ணி டீப் ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். புதுசாக ட்ரை பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுறேன். அதுக்கு 2 ஸ்பூன் அளவுக்கு என்ன எடுத்திருக்கேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைதா மாவு எடுத்திருக்கிறேன், 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு எடுத்திருக்கேன், 1/2 வந்து 1/4 டீஸ்பூன் அளவுக்கு, காரம் உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. கரம் மசாலா தூள் 1/4 டீஸ்பூன், உப்பு கொஞ்சம் தேவையான அளவு, இஞ்சி பூண்டு பேஸ்ட் வேணும்னா நீங்க போட்டுக்கோங்க, ஆட் பண்ணிக்கலாம், நல்லா இருக்கும் டேஸ்ட். நான் இதில் சேர்த்துக்கல, தண்ணி கொஞ்சமா விட்டு ஓரளவுக்கு நல்ல கெட்டியான பதத்துக்கே நல்லா கரைச்சி எடுத்துக்கலாம் கட்டி இல்லாமல். ரொம்ப தண்ணியாக ஆக்கிறாதீங்க, ஓரளவுக்கு நல்லா நம்ம வந்து பஜ்ஜியெலாம் போடுவோம் பாருங்கள், அந்த பதத்துக்கு வந்து நல்லாவே பேஸ்ட் மாதிரி பண்ணிக்கணும், நல்லது கட்டி இல்லாமல் கரைச்சி எடுத்துக்கணும். வாழைப்பூ க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். மசால் படுற அளவுக்கு நல்லா பெரட்டி எடுத்து வச்சுக்கலாம். இது நல்லா ஊறிட்டு இருக்கட்டும். அதுக்குள்ள அடுத்ததான் பொரியலுக்கு கொஞ்சமா ஆயில் விட்டுருக்கேன் பேன்ல. நல்லா கருவேப்பிலை வெங்காயம் ஒன்று கட் பண்ணியிருக்கேன், கருவேப்பிலை பச்சை மிளகாய் சேர்த்துருக்குறேன். வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறமா புதுசாக கட் பண்ணி வச்சுருக்கிறேன், கேரட் அதில் சேர்த்துக்கிறேன், 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள்தூள், தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறேன். ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி விடுறேன். காய் நல்லா வெந்துட்டு இருக்கட்டும், மூடி போட்டு வச்சிருக்கிறேன். அடுத்ததான் பருப்பு வந்து வேக வச்சு எடுத்து வச்சுருக்கிறேன். இன்னைக்கு வந்து பருப்பு தான் எடுத்துருக்கேன், நெய் பருப்பு தான் பண்ணியிருக்கேன், அதனால் குழம்பு எதுவும் பண்ணலை, நெய் பருப்பு தான் பண்ணியிருக்கேன். அதுக்கு தாளிச்சிக்கிறதுக்காக எண்ணெய் விட்டு கடுகு உளுத்தம் பருப்பு சேர்த்து கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துருக்கேன், கருவேப்பிலை போட்டிருக்கேன், 1 கொத்தமல்லி, 4-5 வரமிளகாய் வந்து கிள்ளி போட்டிருக்கிறேன். நல்ல கலர் சேஞ்ச் ஆகட்டும், அதுக்கப்புறமா தாளிச்சு கொட்டோன்னா நல்லா மணமாக இருக்கும் உங்களுக்கு பருப்பு. பருப்போடு சேர்த்து இப்போ மூடி போட்டு வச்சுட்டோம் அப்படின்னா,
இது நெய் ஊற்றி நம்ம சாப்பிட்டுக்கலாம், அப்படியேவும் சாப்பிட்டுக்கலாம். பருப்பு சூப்பராக இருக்கும். கேரட் பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள், தண்ணி எல்லாமே சுண்டிருச்சு, காய் நல்லாவே வெந்துருச்சு. தேங்காய் துருவல் தேவைப்படுறவங்க போட்டுக்கோங்க, நான் தேங்காய் துருவல் எதுவும் போடலை. அடுத்ததான் ரசம் வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு மிளகு ஜீரகம் தட்டி எடுத்துக்கிறதுக்காக எடுத்து வச்சுட்ருக்கேன். ரசத்துக்கு எப்பயுமே நம்ம அப்பப்போ வந்து மிளகு ஜீரகம் பூண்டு எல்லாம் தட்டி உடனே போட்டால் தான் அந்த ரசம் வந்து நல்லா டேஸ்டாகவும் மணமாகவும் இருக்கும். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கணும், ரசத்துக்கு எப்பயுமே அதிகம் எண்ணெய் விட்டுறாதீங்க. எல்லாம் தாளிச்சதுக்கு அப்புறமா ரசத்தை தாளிச்சு விட்டுட்டேன். எண்ணெய் காஞ்சிருச்சு, இந்த வாழைப்பூ வச்சிருந்த இல்லைங்களா, அதை மேக்னேட் பண்ணி வச்சுருந்தது எல்லாமே, மசாலா போட்டு வச்சுருந்தது எல்லாமே நல்லா கொஞ்சம் மேரேட் ஆகிடுச்சு, ஊறிடுச்சு. இப்போ எண்ணெயில் போட்டு எடுத்துகிட்டு போகிறேன். உங்களுக்கு வேணும்னா கொஞ்சம் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம், நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும் உங்களுக்கு. சூப்பராக இருக்குது டேஸ்ட்டு, ட்ரை பண்ணி பாருங்கள். லஞ்சுக்கு எல்லாமே ரெடி ஆயிடுச்சு, பருப்பு ஒரு பக்கம் ரெடி ஆயிடுச்சு, கேரட் பொரியல் பண்ணியாச்சு, ரசம் வச்சுட்டேன், தக்காளி ரசம் தான் பண்ணியிருக்கிறேன், சாதமாக வச்சு எடுத்து கட் பாக்ஸில் மாற்றி வச்சுருக்கிறேன், வாழைப்பூ பண்ணியாச்சு. பசங்க சாப்பிடணும்னு சொல்லிட்டாங்க, அவங்களுக்காக சாப்பாடு எடுத்து வச்சுட்ருக்கேன். சிம்பிளான லஞ்ச் மெனு, ரசம் ஊற்றியும் சாப்பிட்டுக்கலாம். ஃபஸ்ட்டு பருப்பில் கொஞ்சம் சாப்பிட்டு அப்புறம் ரசத்தில் சாப்பிட்டோம்னா சூப்பராக இருக்கும். எப்பயுமே லஞ்ச் முடிஞ்சதுக்கப்புறம் அப்படியே கிச்சனுக்கு போடாமல் நம்ம வந்து லஞ்சு வந்து நம்ம சாப்பிட்றதுக்கு முன்னாடியே நம்ம சிங்கில் இருக்க பாத்திரம் எல்லாத்தையுமே நல்லா வாஷ் பண்ணி எல்லாம் எடுத்து வச்சுட்டு கவுண்டர் டாப் எல்லாமே நல்லா நீட்டாக க்ளீன் பண்ணிட்டோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி ஃபுல் டே வந்து கிச்சனில் நமக்கு ஒர்க்கு வந்து ரொம்பவும் கம்மியாக இருக்கும், வேலை வந்து எப்பயுமே கம்மியாக தான் இருக்கும். 3 மணி 4 மணிக்கு நம்ம டீ போடுறது இல்லை ஸ்நாக்ஸ் செய்கிற டைம் மட்டும்தான் நம்ம கிச்சனுக்கு வருவோம். அப்போ கிச்சன் பார்க்குறதுக்கே ரொம்ப நீட்டாக இருக்கும், அன்றைக்கி ஃபுல் டே வந்து ஒர்க்கும் நமக்கு ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இதை நீங்கள் ஃபாலோ பண்ணி பாருங்கள், சமைச்சு முடிச்சோன்னே அப்படியே கிச்சனை போடாமல் இந்த மாதிரி க்ளீன் பண்ணி வைக்கும்போது நீட்டாகவும் இருக்கும், ரொம்ப அழகாகவும் இருக்கும். இந்த வீடியோ